கல்கி. படம் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. என்ன பிடிச்சிருந்துச்சு படத்துல? படத்துல ராமாயணம் வந்துச்சுல, அதுதான் அந்த சீன். ராமாயணமா மகாபாரதமா? மகாபாரத்து ராமாயணம் ஒன்று தானே ப்ரோ. இதுதான் மெயின் பிடிச்சிருக்குது, மகாபாரத்து இது காட்டிருக்காங்கல்ல. நான் ரொம்ப வெயிட்னா கிருஷ்ணாவோட ஆக்டிங் யாரு பண்ண போகிறாங்க. எதுக்கு தெரியுமா? கிருஷ்ணானா ஒரு பவர்ஃபுல் கேரக்டரு, காடு, இதுக்காக தான் யோசிக்கிறேன். இது இதுக்கு கரெக்டாக பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். இதுதான் ஓகே ஃபைன், பார்க்கலாங்க, மூவி பார்க்கலாம். அந்த 3D எஃபெக்டாகவே மூவி பார்க்கலாம். தட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜ் தான், செகண்ட் ஆஃப் பார்க்கலாம். அந்த லாஸ்ட் அந்த கர்னர் கேரக்டர் வந்து இருக்கும்ல, ஓகே குட், நல்லாயிருக்கு. கியாரான்னு ஒரு நேம் அது இருக்கு, அவங்க ஆக்டிங் குட். அண்ட் லாஸ்ட் அந்த விஜய் தேவர் கொண்டாது பிரபாஸ் அந்த ஃபைட்டிங் சீன் நல்லாயிருக்கு. அந்த வில்லன் வந்து லாஸ்ட்டில் நல்லா காட்டியிருக்காங்க. மியூசிக் அண்ட் பஞ்சாபி அந்த சாங் இருக்குல்ல, லைக் ஸ்டார்டிங் ஒன், இட்ஸ் நைஸ். நல்லா முடியல, நல்லா தூங்கிட்டு வந்தோம் படத்தில். மூணு நேரம் நல்லா தூங்கிட்டு வந்தேன் கல்கி படத்தில். பார்க்குற மாதிரி எதாவது இருந்தால் தானே பார்க்குறதுக்கு போயிட்டு. இந்த படம் 600 கோடின்னு சொன்னால் யாராவது நம்ப முடியுமா? கல்கி தான் ப்ரோ பார்த்துட்டு வந்தேன். ஸ்டார் வார்ஸு, டியூனு, இந்த மாதிரி சில இப்போலாம் ரீசெண்டாக வந்த படத்தை அடாப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தா இந்தியன் ஆடியன்ஸுக்கு மேபி ஒத்து வரமானு எனக்கு தெரியாது, அது ஒரு பிரச்சனை. கிராஃபிக்ஸ் இஸ் குட் அண்ட் ஆக்டிங்னு பார்த்தா கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரபாஸோட சீன்ஸ்லாம் நல்லா க்ளோரிஃபிகேஷனாக இருந்துச்சு. பிரபாஸோட ஆக்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருது. ஃபஸ்ட்டுக்கு வில்லன் மாடி காட்டு, சைட் கேரக்டர் காட்டு, செகண்ட் ஹாஃபில் ஹீரோ மாடி, ஹீரோ மாடி காட்டு பண்ணாங்க இல்லையே, நல்லா பண்ணாங்க. இது யார் பண்ணுறக்கு ஆக்டிங் அதில்? அந்த பொண்ணு இப்போ தீபிகா படுகோண்ணா, தீபிகா படுகோண்ணா, தீபிகா படுகோன் மட்டும்தான் இது பார்க்குறதுக்கு இருக்குது, ஃபுல்லாக காட்டுருக்காங்க அவ்வளோதான். பிரபாஸை ஹீரோன்னு போட்டிருக்காங்களா? அவனுக்கு படத்துலேயே ஒரு மணி நேரம் கூட காட்டல, படத்தில் 3 மணி நேரத்தில் 1 மணி நேரம் காட்டல அவரை. காமெடியா? ஏங்க அதெல்லாம் நம்பி தாங்க உள்ளே வந்தேன். பார்த்தா தெரியலீங்களா மூஞ்சை கட்டி வந்துருக்குறேன்னு. 3 மணி நேரம் ஒருத்தர் 150 ரூபா கொடுத்துக்கினவே படம் தூங்கிட்டு வந்திருக்கேன் ஏசியில், அவ்வளோதான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதில் என்ன பிடிச்சிருந்துச்சு? மகாபாரத கரெக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க, அதனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் ப்ரோ படம் பிடிச்சிருந்துச்சு? எனக்கு பிடிச்சிருக்கேன்னா அப்படின்னா ஏதோ நிறைய பேர் பிடிக்கலன்ட்டு போகிறாங்க. எனக்கு பர்சனலாக கரெக்ட் கடைசியாக கரெக்டான கரெக்டர் வந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி கொண்டு போயிருக்காங்க அதை எப்படி சொல்கிறதுலாம் தெரியல. அதெல்லாம் மகாபாரத கணக்கு இதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க, எனக்கு அருமையாக இருக்குது. அந்த கிருஷ்ணரோட கேரக்டர் அந்த அளவுக்கு காட்டல, அது எந்த அளவுக்கு வெயிட்டிங்? அது தெரியலைங்க, அது அடுத்த டைம் பார்த்தா தெரியும். இல்லை அது ஃபுல்லாக இது அவர் முகத்தையே காட்டல. இல்லை கர்ணனை காட்டும் போது எனக்கு கர்ணன் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அது படம் எனக்கு வேறு லெவலில் இருக்குது. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில சமயம் தூக்கம் வந்துருச்சு தல, செகண்ட் ஹாஃப் வேறு லெவல். கமல் வரதின் கமல் ஃபஸ்ட் ஹாஃப் வரும்போது லைட்டாக தூங்கிட்டேன். கமல் கிளைமேக்ஸ் வரும்போது அல்டிமேட். ஐ திங்க் லாஸ்ட்டில் அந்த கர்ணன் வர சீன் தான் ஹைலைட்டாகவே இருந்துச்சு. அது வரைக்கும் படம் வந்துட்டு ஒரு மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் போயிட்டு இருந்தது, நிறைய சீன்ஸ் இங்கங்கன்னு வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டில் வரைச்சு இட் ஆல் மேட் சென்ஸ் இதுதான். ஸோ அடுத்த பாட்டுக்கு இது கண்டிப்பாக நல்ல ஒரு எடுத்து உரைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கா அமிதாப் பச்சன், பிரபா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கா? ரெண்டுமே நல்லா இல்லை, லாஸ்ட் சீன் தான் நல்லா இருந்துச்சு. கமல் கமல் வந்து கண்டுபிடிச்சியா? யாரு? கமல், கமல்ஹாசன். ஆ தெரியும், மொட்டை மொட்டை ரியாக்ஷன்ல வந்தாங்க. நல்லா இருந்துச்சா படம்? விஎஃப்எக்ஸ்ல நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த கடைசி ஒரு 30 மினிட்ஸ் நல்லா தான் இருக்குது படம். ஃபஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு கதையை சொல்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் குழப்பினாங்க, கடைசியில் அப்புறம் கரெக்டாக ஃப்ளோவாக போகுது. ராமாயணத்தோடு மகாபாரதம் அந்த கணக்கில் தான் போகுது. இந்த அஸ்வத் ராமன் ரோல் சூப்பராக இருந்துச்சு, அந்த தாத்தா வர்றாரு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பிரபாஸோட ரோல் நல்லா தான் இருந்துச்சு. படுக்கம் தான் ஃபுல் கேரக்டர் ரோலு, நல்லா தான் இருந்துச்சு. பார்க்க பார்க்க நெக்ஸ்ட் எபிசோட் என்ன ஒன்று விறுவிறுப்பாக தான் போயிட்டு இருக்கு. படம் நல்லா தான் இருக்கு, வேணா ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் கூட திரும்ப வருவேன். நெக்ஸ்ட் வீக் பார்ட் 2க்கு வெயிட்டிங் ப்ரோ. யார் ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சு? அமிதாப் பச்சன் ஆக்டிங் தான் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. லாஸ்ட்டில் அந்த கர்ணன் கேரக்டர் கொடுத்துருக்காங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோட் கன்ஃபார்ம் பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சந்தோஷ் நாராயணனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி போட்டிருக்காரு? ஆ நல்லா தான் ப்ரோ இருக்கு. ப்ரோ ஒன்றுமே இல்லை ப்ரோ படத்தில். என்ன ப்ரோ இருக்குது படத்தில்? 3 மணி நேரம் 10 நிமிஷம்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒன்றுமே இல்லை படத்தில். சந்தோஷ் நாராயண மியூசிக் எதோ பார்க்குறதுக்கு ஒருத்தா இருக்குது, பட் ஆனால் படத்தில் ஒன்றுமே கிடையாது. பேர் கல்கின்னு பேரை போட்டு ஏமாத்திருக்கானுங்க உள்ள, அவ்வளோதான். இதுதான் மகாபாரதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதோ பார்ட் 2ல காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அது அதில் தான் எதோ படம் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் இல்லை படம், லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் தான் படம். ஐ ஃபெல்ட் தட் கேரக்டர்ஸ் ஆர் வேஸ்டட். இவ்வளோ டியூரேஷன் படம் மேபி 2 hours 3 hours இருக்கட்டும், பட் ஆனால் அந்த 3 hours எல்லா கேரக்டரும் யூட்டிலைஸ் பண்ணல. வெறும் பிரபாஸ் மந்திரம் க்ளோரிஃபிகேஷன், அமிதாப் பச்சன் க்ளோரிஃபிகேஷன். பட் ஆனால் அமிதாப் பச்சனோட கேரக்டர் பக்காவாக இது எழுதியிருக்காங்க, கேரக்டர் எழுதியிருக்காங்க. நான் பிரபாஸ்க்கு எழுதலைன்னு எனக்கு தோன்றது அவ்வளோதான். அமிதாப் பச்சன் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா அவரோட ஆக்டர் இருந்துச்சு. சின்ன சின்ன ரோல் வரவங்களுமே நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்களோட ரோல் கரெக்டாக பண்ணலாம் மாதிரி இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக போகல, செகண்ட் ஹாஃப்னா செகண்ட் ஹாஃப் பிரபாஸ் அண்ட் நம்ம இது இருக்குதுல்ல என்ன பேர்னா வந்து தெரியல, அஸ்வந்த் தாமாவோட நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் சண்டை இது நல்லா பண்ணியிருக்காங்க. இதுதான் பிடிச்சிருக்கு, செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ, ஹாலிவுட் படம் மாதிரி செம்மையாக எடுத்திருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன் இது, இந்தியாவில் வந்து ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்துருக்கிறது வந்து செம்மையாக இருக்குது. இது மாதிரி தான் இருக்குது என்ன படம், பொன்னின் செல்வன் மாதிரி இருக்குது, பார்ட் 2 வரும்ன்ற மாதிரி எண்டிங்கில் வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி தான் இருக்குது, சங்கி படம் மாதிரிலாம் இல்லை. அதான் மகாபாரதத்தை டச் பண்ணி தான் எடுத்துருக்கிறாங்க. நமக்கு வந்து செகண்ட் பார்ட் வரும்போது தான் அந்த மகாபாரதத்தோட அந்த ஸ்டோரியோட கனெக்ட் ஆகும் அந்த படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் போர் அடிக்குது, ஒரு மாதிரி பிரபாஸ் கொஞ்சம் கிரிஞ்சி பண்ணுற மாதிரி இருந்தது. பட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போக 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 நல்லா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கிளைமேக்ஸ், நல்லா ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு மியூசிக் பிடிச்சிருந்தது, ப்ளஸ் அனிமேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா கேரக்டருமே வந்து கரெக்டாக சூப்பராக போட்டிருந்தேன். எனக்கு நிறைய பேரை பிடிச்சிது, நான் யாரும் சொல்லுது பிரபாஸ் இது நல்லா இருந்தது, தீபிகா அது நல்லா இருந்தது, கமல் காம கொஞ்சமாக வந்தாலும் சூப்பராக இருந்தது. ஐயோ செம்ம, அவர் தான் அல்டிமேட்டே இங்கே, நல்லா இருந்துச்சு. எனக்கு மகாபாரத ஸ்டோரி அவ்வளோ தெரியாது, பட் இந்த ஸ்டோரி எனக்கு ஓகே நல்லா இருந்துச்சு. ஆ சூப்பர், செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, செம்ம அனிமேஷன், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது, பட் நெக்ஸ்ட் பார்ட் வந்தால் கிளியராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ தான், செகண்ட் ஆஃப் பிக்கப், கமல் தான் ஸ்கோப்பே. அது இன்னும் வந்து என்ன கடைசியில் ஒரு வர 10 மினிட்ஸ் இருந்தாலும் பர்ஃபெக்டான கேரக்டர் எல்லாம் செகண்ட் பார்ட்டில் தூள் கலப்போம். ஆனால் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃபு பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃபு ரொம்ப ஸ்லோ. அமிதாப் பச்சன் தான் நல்லா இருந்தது, பிரபாஸ் அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தில், படத்தில் என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? கமல லாஸ்ட் எண்டிங் சீன் தான் ப்ரோ, அந்த ஃபர்ஸ்ட்லேருந்தே கமலஹாசன் கேரக்டர் என்னால் ரிவீல் பண்ணவே முடியல, லாஸ்ட் எண்டிங்கில் தான் அது கமலஹாசன்றதே எனக்கு தெரிய வந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ. கமல் கேரக்டர்னா ரொம்ப காட்டில் இவங்கண்ணா, அந்த லாஸ்ட்டில் தெரிஞ்சு இவங்க தான் லாஸ்ட் வில்லன், மெயின் வில்லன் இவங்க தான், பிடிச்சிருக்குது, நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க, எல்லாம் பவர்ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. பர்ஸ்னலாக எனக்கு கமல் சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தேன். அன்எக்ஸ்பெக்டட் சீரியஸாகவே ஒரு எவ்வளோ மெனக்கடல், எவ்வளோ மேக்கப்பு, யோசிச்சு பார்த்தாலே நமக்குலாம் தலை சுற்றுது. அதெல்லாம் வந்துட்டு வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறம் எந்த ஒரு ஜென்ரேஷன்லேயும் எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் இதை பண்ணுறதுக்கான சான்சஸே கிடையாது, இவ்வளோ மேக்கப் போட்டு. 3 மணி நேரம் பரவாயில்ல, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரினா அப்படி தான் இருக்கணும். அப்படிலாம் வந்து என்ன அப்படி பிக்கப் ஆகுதுக்கு தானே, சும்மா அப்படி தூக்கி போட்டு அப்படி போகிறதுக்கு, அதெல்லாம் அது அப்படி தான் இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்குது அதெல்லாம். சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு, அது மியூசிக் சூப்பர், மியூசிக்கஸ் கான்செப்ட். தீபிகா படுகோனின் கேரக்டர் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சூட்டபிள் ஆகின கேரக்டர் கிடையாது, அவங்க லீடு கொடுத்து தானே படத்தை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியும்னா தீபிகா படுகோனுடைய அந்த கேரக்டரும் நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வார் வந்து தீபிகா படுகோனை வச்சு தான் ஃபுல்லாக மூவ் ஆகும் அப்படின்ற தாட் இருக்குது. ஸோ மேபி நமக்கு வந்து செகண்ட் பார்ட் வரும்போது நமக்கு இது கனெக்ட் ஆகும். கமல் சாருக்கு நல்லா வெயிட்டாகவே கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை சும்மா யூஸ் பண்ணுற முடியாது இல்லையா. புஜியா காரா நல்லா பண்ணியிருக்காங்க, இது எல்லாம் நல்லா தான் இருக்குது ப்ரோ. புஜ்ஜியோட புஜ்ஜி தான் காமெடியாக இருந்தது எனக்கு, இது சீன் தான் பிடிச்சிருக்குது. இதுதான் புஜ்ஜி அண்ட் பிரபாஸோட நல்ல காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க, நான் வெயிட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்ட்காக. புஜ்ஜி கேரக்டருக்கு வர மியூசிக் நல்லா இருந்துச்சு, அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. புஜ்ஜி கேரக்டர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை வச்சு அழகாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு சயின்டிஃபிக்கிஸ்டாக வச்சு ட்ராவல் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஆ ஓகே, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். திரும்ப ராமர் அவதார் எடுப்பாருன்றதை இதில் சொல்லியிருக்காங்க பஸ், அவ்வளோதான். கலின்றது இதில் சொல்லுவாங்க, அவருக்கு உருவம் கிடையாது, அந்த மாதிரி அவர் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு பர்சனலாக படம் ரொம்ப பிடிச்சிருக்கு கர்ணன் கேரக்டர், அது அடுத்த பாட்டில் கண்டிப்பாக காமிப்பாங்க. இந்த பாட்டில் மேபி தே ஹவ் ஜஸ்ட் ஷோன் எ கிளிம்ஸ் ஆஃப் இட், அவ்வளோதான். செகண்ட் பார்ட்காக நான் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன். மெயின் எனக்கு கிருஷ்ணா பற்றி தான் நான் வெயிட் பண்ணேன், பிகாஸ் கிருஷ்ணானா ஒரு கடவுள், ஹிந்து கடவுள், எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க, எல்லோரும் பார்ப்பாங்க, என்ன தப்பாச்சுன்னு எல்லாம் என்ன சண்டை பண்ணுவாங்க. இதை தான் வெயிட் பண்ணுறேன், லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா எஃபெக்ட் தருவாங்க. இதில் இன்னுமே மகாபாரதத்தை அந்த ஹிந்துங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு சொல்கிறாங்களே, இது நல்லது. இது இப்போது இங்கே நல்லா இல்லை, இப்போ என்ன இங்கே எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆளுங்களுக்கு ரெஸ்பெக்ட் தர மாட்டாங்க, மகாபாரத் மந்திர போயிடுவாங்க,
அப்படின்னா 2K கிட்ஸ் இப்போ யூஎஸ்டிபி விட்டு மறந்துடுவாங்க. ஆனால் இப்போலேருந்து மகாபாரதத்தை கிருஷ்ணா பற்றி சொல்கிறாங்களே நல்லது பிடிச்சிருக்குது எனக்கு, இது நல்லது. நான் ரொம்ப மகாபாரதத்தை ரொம்ப பார்ப்பேன். காம்ப்ளெக்ஸ்னால் நல்லா தான் இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது ப்ரோ. ஆக்டிங்லேருந்து டெக்னாலஜிலேருந்து மகாபாரதத்து டெக்னாலஜிலேருந்து சேர்த்து சொன்னாங்களே, இது நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் டெக்னாலஜி அண்ட் மகாபாரத் சேர்த்து காமிக்கிறாங்க, நல்லது இது.